எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சுங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி எக் மஞ்சூரியன். இது எப்படி செய்யறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்து வேக வச்சு அதில் இருக்கிற மஞ்சள் கருவை நீக்கிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் மஞ்சள் கருவை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது வந்து ரொம்ப கொழுப்பு சத்து உள்ளது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துட்டு அதோட 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதோடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்ல தண்ணி தெளித்து ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும். அப்படி பிசையும் போது அந்த மாவும் முட்டையும் நல்லா பைண்ட் ஆகணும், தனித்தனியாக அந்த பீஸாக தெரியக்கூடாது, நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசையணும். இப்போ பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நல்லா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா, அது தனித்தனியாக பீஸாக மாவில் வந்து உழைஞ்சி போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக, பிரிஞ்சு போகுதா அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி நல்லா உருட்டிட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவை உருட்டும் போது நல்லா கொஞ்சம் டைட்டாகவே உருட்டி தட்டி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த பீஸ் தனித்தனியாக உழைஞ்சி போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் ஒரு சின்ன பீஸ் முட்டை கூட அந்த எண்ணெயில் படும்போது அது கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் டப் டப்புன்னு வெடிக்கும் இல்லையா, எண்ணெயில் தண்ணி பட்டா அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாவை உருட்டும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாக உருட்டிட்டு தட்டி போடுங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். லைஃப்பில் எப்போவுமே யாரையுமே குறைவாக இடப்படாதீங்க. ஏன்னா ஒரு கறிக்கட்டையை கூட வைரக்கல்லாம் மாத்துறதுக்கு காலத்தால் முடியும். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்களும் மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சுங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்கணம் தமிழ்.